இயேசுவில் பிரியமானவர்களே, அனிமேமதா ஜபக்குழுவின் காலை பணித்துளி நிகழ்ச்சி வழியாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த தியானத்தின் கடவுள் பணித்துளிகள் ஒவ்வொரு நாளும் நம்மை நனைத்து அவர் பிரசன்னத்திலும் இறை வார்த்தையில் வளர்வோம், வாழ்வை வெற்றியாக்குவோம், சிந்திப்போம், வாழ்வாக்குவோம். அமேன். ஆண்டவருடைய இனிய நாமத்தில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். நாம் இன்று தியானிக்க எடுத்திருக்கும் தலைப்பு, தம்மை கூப்பிடுகிறவர்களை குணமாக்குகின்ற இறைவன். தியான வசனம், என் கடவுளாகிய ஆண்டவரே, உம்மிடம் உதவி வேண்டினேன், என்னை நீர் குணப்படுத்துவீர். திருப்பாடல் அதிகாரம் 30:2. இந்த வசனத்தின் மூலமாக கடவுள் நமக்கு உணர்த்துவதை சிந்திப்போமா? கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவர் இந்த உலகத்திலே உயிரோடு வாழ்ந்த பொழுது ஒரு சமயம் ஒரு மனிதன் ஆண்டவரை நோக்கி, தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும் என்று சத்தமிட்டு கூப்பிட்டான். அவன் கண் தெரியாத குருடன், அவன் பெயர் பர்த்திமேயு. ஆண்டவருடைய சீடர்களோ சத்தம் போடாதே என்று அதட்டினார்கள். அவனோ, இந்த ஒரே சமயம்தான் எனக்கு கிடைக்கின்ற சந்தர்ப்பம், ஒருவேளை ஆண்டவர் இந்த பக்கம் மறுபடியும் வராமல் போய்விட்டால் எனக்கு கண் பார்வையே கிடைக்காதே என்று நினைத்து மிகுந்த சத்தமிட்டு கதறினான். ஆண்டவர் அவன் கூக்குரலை கேட்டு அவனை அன்போடு அழைத்து அவன் வேண்டுதலை நிறைவேற்றினார். நாமும் கூட இந்த குருடனை போல எத்தனை சமயங்களில் சோர்ந்து போய் இதை விட்டால் வேறு வழி இல்லையே என்று தவித்திருக்கின்றோம். அவன் சத்தமிட்டு என்று ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டது போல இன்றைக்கு நாமும் அவர் பாதத்தை இறுக பற்றி கொண்டு விசுவாசத்துடன், இயேசுவே, நீர்தான் என் வழி, எனக்கு உதவி செய்யும் என்று கதறுவோம். ஆசீர்வாதத்தை நிறைவாய் பெறுவோம். ஒரு மனிதன் எத்தனையோ பேர் புத்தி சொன்ன போதும் கேட்க மனமின்றி தாறுமாறான வாழ்வை மேற்கொண்டிருந்தான். அவன் மனைவியோ பொறுமையே உருவாக இருந்தாள். அவள் நன்றாய் ஜெபிப்பாள், இவனோ அவளை ஜெபிக்கவும் விடமாட்டான். ஆண்டவருக்கும் தன்னோடு வாழ்ந்த மனிதருக்கும் எவ்வளவாய் வேதனை கொடுக்க முடியுமோ அவ்வளவாக வேதனை செய்து வந்தான். ஒரு நாள் அலுவலக காரியமாக வெளியூருக்கு சென்றபோது அவன் கார் விபத்துக்குள்ளாகியது. கால் ஒடிந்தவனாக மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டான். மருத்துவர்கள், உங்கள் காலை எடுக்க வேண்டியதிருக்கும், அதற்கு நீங்கள் ஆயத்தமாகுங்கள் என்று கூறினபோதுதான் அவனுடைய பாவ வாழ்க்கை ஒன்றன்பின் ஒன்றாக அவன் கண்களுக்கு முன்பாக வந்தது. ஐயோ, எத்தனையோ பேர் எனக்கு புத்தி சொல்லியும் என் மனைவி எவ்வளவாக அன்பு காண்பித்தும் அவை அத்தனையையும் ஏற்றுக்கொள்ளாமல் ஆண்டவரை அலட்சியப்படுத்தி துக்கப்படுத்தினேனே என்று பாவியாகி எனக்கு உதவி செய்வாரா என்று கலங்கினான். அப்பொழுது அவன் மீது அன்பு கொண்ட சில உண்மையான கிறிஸ்தவ சகோதரர்கள் அவன் படுத்திருந்த அறையிலே அடிக்கடி அவனுக்காக பிரார்த்தனை செய்தனர். அவன் வாழ்விலும் மீட்பை பெறும்படி கடவுள் அந்த மனிதருடைய கூக்குரலை கேட்டு மனம் இறங்கினார். சில நாட்களுக்கு பின்பு மருத்துவர்கள் வந்து அவரை பரிசோதித்து விட்டு, உங்கள் காலை எடுக்க வேண்டிய அவசியமில்லை என்று கூறினார்கள். காலும் கிடைத்தது, ஆசீர்வாதமும் கிடைத்தது. சிந்திப்போம், வாழ்வாக்குவோம். நாம் ஜெபிக்கலாமா? அன்பு இரட்சகரே, எனக்கும் என் வாழ்க்கையிலே என்ன வந்தாலும் உம்மை நோக்கி கூப்பிடவும் என் ஜபங்களையெல்லாம் நீர் கேட்டு இன்று முதல் உமது தெய்வீக வழி நடத்துதலின்படி என்னை ஆசீர்வாதமாக வழி நடத்தவும் பாரத்துடன் ஜெபிக்கின்றேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த நாள் விடுதலையின் நாளாய் அமைவதாக. பிரைஸ் த லார்ட்.